117வது வார்டில் அதிமுக வேட்பாளர் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு நடைபெறவிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சி 117வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு அதிமுக சார்பில் பி ஆறுமுகம் என்கின்ற சின்னையன் போட்டியிடுகிறார். 17/2/2022 அன்று இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பதால் தான் போட்டியிடும் 117வது வார்டு முழுவதும் வீதி வீதியாக சென்று தான் போட்டியிடும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருடன் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பங்கேற்று ஆதரவு திரட்டினர். பிரச்சாரத்திற்கு பின் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். மாண்புமிகு புரட்சி தலை அம்மா அவர்களின் நல்லாட்சியுடனும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் ஆசீர்வாதத்தில் 117வது மாமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடுறேன். நான் போட்டியிட்ட கட்சியில் அறிவித்த நாள் முதல் இன்று வரைக்கும் கட்சிக்காரங்க உற்சாகமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்டு எனக்கு பரிச்சயமான வார்டு. அதனால் இந்த ஏரியாவில் ஏற்கனவே நிறைய நிலத்திட்ட உதவிகள் செய்திருக்கேன். 4 போட்டியில் கல்யாண மண்டபம் கட்டியிருக்கோம், 2 அம்மா உணவு கட்டிக்கிறோம், 1 ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கோம், 3 ரேஷன் கடை கட்டிக்கிறோம், 3 அங்கன்வாடி கட்டியிருக்கோம், அதுக்கப்புறம் எல்இடி லைட் போட்டிருக்கோம், காங்கிரீட் ரோடு போட்டிருக்கோம். அந்த 5 வருஷம் ஆட்சியில் வந்து 1,67 கோடி ரூபாய்க்கு மேலே நிறைய இடத்துல மேம்பாலம் கட்டியிருக்கோம், கலையரங்கம் கட்டியிருக்கோம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் வச்சுருக்கோம். இது மாதிரி எண்ணற்ற வேலைகள் ஏகப்பட்டது செய்திருக்கோம். ஆனால் திமுகவில் 2 முறை முரசொலி மாறன் ஜெயிச்சுக்கிறேன் இந்த தொகுதியில். இது வரைக்கும் எங்கன்னா ஒரு இடத்துல முரசொலி மாறன் பேரில் ஒரு கல்வெட்டு இருக்காது. இதே பஸ் ஸ்டாப்பில் கூட ஒரு நெயில் கூடை அமைக்கிறதுக்கு கூட ஒரு பணம் கொடுக்கறதில்ல. அவரை விடுங்க, திமுகவில் 2 முறை ஜெயித்தாங்க, கூக செல்வன் ஜெயித்தார். அவர் என்ன பண்ணார்? அவர் இந்த தொகுதி பக்கமே எட்டி பார்க்கலை. அவரோடுங்க இப்போ 7 ஒரு 10 8 9 மாதம் ஆயிடுச்சு.
அவர் இது இந்த வெள்ள நிவாரணத்தில் என்ன கீச்சிட்டாங்க, ஒன்றுமே இல்லை. ஜனங்க மத்தியில் வந்து திமுக வந்து தூக்கி எறியணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நேர்மையாக நல்ல மாதிரி எலெக்ஷன் நடத்தினா பரவாயில்ல. எலெக்ஷனில் போவாங்களாம், கத்தி காட்டுவாங்களாம், மிரட்டுவாங்களாம், பூத்தை கேட்ச் பண்ணுறேன் அப்படி கிட்டா ஒரு பரவலான நியூஸ். அது எந்த விதத்துக்கு சாத்தியம் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. திமுக வேணால் 2006 அவங்க அது மாதிரி பண்ணாங்க. அதனால் அதே மாதிரி எதனா ஒன்று பண்ணலாமான்னு ஒரு யூகத்தை முயற்சிக்கிறாங்க. அது வந்து உன்னிப்பாக நாங்களும் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் போய் பார்த்துட்டுருக்கோம். அதனால் நடவடிக்கை எடுக்கணும்ன்ட்டு புகார்லாம் கொடுத்துருக்கோம். பார்க்கலாம், நடவடிக்கை கடவுள் ஒருத்தருக்குறாரு. எங்கள் அதிமுக ஆட்சி அராஜக ஆட்சி கிடையாது. திமுக வந்தால் ரவுடிசம் அதிகமாக இருக்கும், மக்கள் அதே விருப்பம் மாட்டுறாங்க. அதனால் ரெட்டையில் போடுறதுக்கு விருப்பமாக இருக்கிறாங்க ஜனம். ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா நான் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், நாங்கள் கொடுக்கல. அப்புறம் என்ன பண்ண, பொங்கலுக்கு சொன்னார் அவர் கூட சொன்னார், எடப்பாடி 2500 ரூபாய் கொடுக்குறாரு, இன்னும் 1500 ரூபாய் சேர்த்தா 5000 ரூபாய்னாரு. கணக்கே தெரியாத 4000 ரூபா 5000 ரூபா சொன்னார். அன்றைக்கு மட்டும் வாய்க்கிக்க சொன்னார், இன்றைக்கி என்ன செய்தார்? மக்கள்கிட்டலாம் அதெல்லாம் கேட்குறாங்க. சிலிண்டர் மானியம்னாரு, அதுக்கப்புறம் தாலிக்கு இது நகை கடன் தள்ளுபடினார். அதே இதை எடுத்துகிட்டு போய் சொசைட்டியில் போட்டிருந்த மூக்கில் காதில் வச்சுருந்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுது. அதுக்கப்புறம் 5 லட்சம் ரூபாய்க்கு வச்சா இதில் வந்து யார் யார் தரமாக இருக்கிறாங்களோ அது பரிசீலனைப்பட்டு தான் தள்ளுபடி பண்ணுவான்றாரு. இதெல்லாம் எந்த விதத்தில் சாத்தியம்? மக்கள் உணர்ந்துக்கிறாங்க, ஏதோ தெரியாத போட்டாங்க. 2.5% தான் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். 520 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அங்கங்கே புகார் பண்ணால் ஒரு பெட்டி இருக்கோன்னாரு. அந்த பெட்டி இன்னும் திறந்தாரா திறக்கலையான்னு தெரியல. அதனால் மக்கள் நல்லா இருக்கிறாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துடும் ஏடிஎம்கே மாநகராட்சியில் அதிக பங்கு இருக்குன்றதை வெற்றியோடு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.